வணக்கம் அமைச்சரவையில் என்னோட துணைவர்களே ரமேஷ் போக்ரியால் நிஷங்க் அவர்களே சஞ்சய் தோத்ரே அவர்களே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கையில் மகத்தான பங்களிப்பை அழிச்சிட்டு வர நாட்டின் புகழ்மிக்க விஞ்ஞானி டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவர்களே மேலும் அவரோட குழுவினரே இந்த மாநாட்டில் பங்கெடுத்து வரும் துணைவேந்தர்கள் பிற கல்வித்துறை வல்லுநர்களே இதர பெரியோர்களே உங்க எல்லாருக்கும் பல பல வாழ்த்துக்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்வி கொள்கை தொடர்பாக இன்றைய இந்த நிகழ்ச்சி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது இந்த மாநாடு வாயிலா பாரத நாட்டோட கல்வி சூழலுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கையோட பல்வேறு கோவணங்களை பற்றி விரிவான தகவல்கள் கிடைக்கும் எத்தனை தகவல்கள் அதிக தகவல்கள் அதிக தெளிவு ஆகுமோ அந்த அளவுக்கு சுலபமா இந்த தேசிய கல்வி கொள்கையை அமலாக்கமும் செய்ய முடியும் நண்பர்களே மூன்று நான்கு ஆண்டுகளாக நடத்தப்பட்ட தொடர் ஆய்வுகள் அலசல்களுக்கு பிறகு லட்சக்கணக்கான ஆலோசனைகள் விவாதங்களுக்கு பிறகு தேசிய கல்வி கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இன்னைக்கு நாடு முழுவதிலும் பரவலான விவாதங்கள் நடைபெற்று வருது பல்வகை துறைகளைச் சேர்ந்தவங்க பல்வேறு கோட்பாடுகளை உடையவங்க தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க தேசிய கல்வி கொள்கையை ஆய்வு செய்துட்டு வராங்க இது ஒரு ஆரோக்கியமான விவாதம் இது எந்த அளவுக்கு அதிகம் நடைபெறுதோ அந்த அளவு அதிக ஆதாயம் தேசிய கல்வி கொள்கைக்கு கிடைக்கும் மேலும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா தேசிய கல்வி கொள்கை அறிமுகப்படுத்த பிறகு நாட்டின் எந்த ஒரு துறையிலிருந்தும் எந்த ஒரு பிரிவை சேர்ந்தவங்க கிட்ட இருந்தோம் ஒரு விஷயம் பேசப்படலை அதாவது இதில் ஏதோ ஒரு சார்பு இருக்கு அப்படின்னு அல்லது இது ஒருதலை பட்சமானதுன்னு இது ஒரு குறியீடும் கூட என்னன்னா மக்கள் பல ஆண்டுகளாக பல காலமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற கல்வி அமைப்பில் என்ன மாற்றங்களை விரும்பினாங்களோ அவங்களால இப்ப அவற்றை பார்க்க முடிஞ்சிருக்கு இப்ப சிலரோட மனங்கள்ல ஒரு கேள்வி ரொம்ப இயல்பாக எழ வாய்ப்பு இருக்கு அதாவது இத்தனை பெரிய மாற்றத்தை காகிதத்தில் என்னமோ வடிச்சாச்சு ஆனா இதை அடிமட்டத்தில் எப்படி அமல் செய்ய போறாங்க அதாவது இப்ப எல்லாரோட பார்வையும் இதோட அமலாக்கம் மேலே தான் அடங்கி இருக்கு இந்த சவாலை பார்க்கும் வேளையில் அமைப்புகளை உருவாக்க எங்க மாற்றங்கள் செய்ய இருக்கோ அவற்றை நாம் எல்லாரும் இணைஞ்சு செஞ்சாகணும் இதை செய்தே ஆகணும் நீங்கள் எல்லாரும் தேசிய கல்வி கொள்கையோட அமலாக்கத்தில் இந்த பணியில் நேரடியாக ஈடுபட்டு இருக்கிறவங்க ஆகையினால உங்கள் எல்லாரோட பங்களிப்பும் ரொம்ப அதிகம் மட்டுமல்ல ரொம்ப முக்கியமானதும் கூட இன்னொரு புறம் அரசியல் உறுதிப்பாடு விஷயத்தில் நான் முழுமையான உறுதியோடு இருக்கேன் நான் முழுமையா உங்களுக்கு துணையா இருக்கேன் நண்பர்களே ஒவ்வொரு நாடும் தன்னுடைய கல்வி முறையை தன்னுடைய தேசிய விழுமியங்களோட இணைச்சிக்கிட்டு தன்னுடைய தேசிய இலக்குகளுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு முன்னேற்ற பாதையில் செல்லுது இது எதை குறிக்குதுன்னா நம்ம தேசத்தோட கல்வி முறையை தன்னுடைய தற்கால மற்றும் எதிர்கால தலைமுறைகளோட எதிர்காலத்தை தயாராக வைக்கணும் எதிர்காலத்தை தயார் செய்யணும் பாரத நாட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கையோட அடிப்படையும் கூட இந்த எண்ணத்தை கொண்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பாரத நாட்டோட புதிய இந்தியாவோட அடித்தளத்தை ஏற்படுத்த இருக்குது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பாரதத்துக்கு நமது இளைஞர்கள் இந்த இளைய தலைமுறையினருக்கு எந்த மாதிரியான கல்வி தேவையானதோ எந்த மாதிரியான திறன்கள் தேவை தேசிய கல்வி கொள்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டிருக்கு பாரதத்தை வலுவான நாடாக ஆக்க வளர்ச்சிக்கான புதிய சிகரங்களுக்கு கொண்டு செல்ல பாரத நாட்டு குடிமக்களை மேலும் அதிகார பங்களிப்பு உடையவங்களாக்க மேலும் சந்தர்ப்பங்களுக்கு தகுதியானவங்களா அவங்களை நாம் ஆக்க இந்த கல்வி கொள்கையில் விசேஷ அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ பாரத நாட்டின் மாணவன் அவர் தொடக்க கல்வி நிலையில் இருந்தாலும் சரி அல்லது கல்லூரியிலேயோ அறிவியல் ரீதியான கல்வியை கற்பாரு வேகமாக மாறி வரும் காலம் மற்றும் வேகமாக மாறக்கூடிய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி படிக்கும் போது அப்போ அவங்களால நாட்டை உருவாக்கும் பணியில் ஆக்கபூர்வமான பங்களிப்பை சிறப்பாக அளிக்க முடியும் நண்பர்களே கடந்த பல ஆண்டுகளாகவே நம்மட கல்வி முறையில் பெரிய மாற்றங்கள் ஏதும் நிகழ்த்தப்படலை விளைவு என்னாச்சு நம்மோட சமூகத்தில் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் மற்றும் கற்பனை திறன் மூலக்கூறுகளை ஊக்கப்படுத்துறதுக்கு பதிலாக ஏற்றுக் கல்விக்கு மட்டுமே ஊக்கம் அளிக்கப்பட்டு வந்திருக்கேன் சில சமயம் மருத்துவராக அலைமோதுதல் சில சமயத்தில் பொறியாளராக தள்ளுமுள்ளு சில சமயம் வக்கீலாக அலைமோதல் ஆர்வம் திறமை மற்றும் தேவை பத்தின சரியான மதிப்பீடு இவை செய்யப்படாம மந்தை இருந்து கல்வியை வெளியே கொண்டு வரது முக்கியமா இருந்துச்சு நம்மோட நம்ம கிட்ட நம்ம இளைஞர்கள் கிட்ட நுண்ணாய்வு சிந்தனை மற்றும் புதுமையான சிந்தனை இவை எப்படி மலர முடியும் அதாவது நம்ம கல்வியில் பேரார்வம் ஏற்படாத வரை கல்வியோட தத்துவம் ஏற்படாத வரை கல்வியோட நோக்கம் ஏற்படாத போது ஏற்படாது நண்பர்களே இன்னைக்கு குருதேவ் ரவீந்திரநாத் டகோரோட நினைவு நாளும் கூட அவர் சொல்லுவாரு உயர்வான கல்வி எதுன்னு சொன்னால் அது நமக்கு வெறும் தகவல்களை மட்டும் அளிக்கிறது இல்லை மாறாக நம்ம வாழ்க்கையை ஒட்டுமொத்த இருப்போட இணக்கத்தை உண்டாக்குது அப்படிம்பார் உறுதியா சொல்றேன் தேசிய கல்வி கொள்கையோட பரந்த நோக்கம் இதோட தொடர்புடையது தான் இதன் பொருட்டு பகுதி பகுதியாக சிந்திக்கிறதுக்கு பதிலாக ஒரு முழுமையான கண்ணோட்டத்துக்கான தேவை இருந்துச்சு இதைத்தான் முன்னிறுத்துவதில் தேசிய கல்வி கொள்கை வெற்றிகரமாக செஞ்சிருக்கு நண்பர்களே இன்னைக்கு நாம தேசிய கல்வி கொள்கை அமல் செய்யப்படும் நிலைக்கு வந்திருக்கையில் இந்த வேளையில நம் வினாக்கள் பத்தின விவாதங்களை உங்க கூட நிகழ்த்த விரும்புகிறேன் தொடக்க காலத்தில் இவை நம்முல எழுப்பப்பட்டிருந்தன அப்போ மிகப்பெரிய வினாக்களா இரண்டு இருந்தன அவை என்னன்னா அதாவது நம்ம கல்வி முறையானது நம்ம இளைஞர்களை படைப்பு திறன் பேரார்வம் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு நிறைஞ்ச திசையில் பயணிக்க உத்வேகப்படுத்துதாங்கிற கேள்வி நீங்க எல்லாரும் இந்த துறையில் பல ஆண்டுகளாக பணியாற்றிட்டு வரீங்க நீங்க உங்க வாழ்க்கையை கல்விக்காக அழைச்சிருக்கீங்க அர்ப்பணம் செஞ்சிருக்கீங்க உங்க எல்லாருக்கும் இதோட வேடை ரொம்ப சிறப்பாகவே தெரியும் நண்பர்களே நம்ம முன்னால் வைக்கப்பட்ட ரெண்டாவது கேள்வி நம்மோட கல்வி முறையானது நம்ம இளைஞர்களுக்கு அதிகார பங்களிப்பு அளிக்குதா நாட்டில் ஒரு அதிகார பங்களிப்பு உடைய சமூகத்தை ஏற்படுத்த உதவிகரமாக இருக்கா உங்கள் எல்லாருக்கும் இந்த வினாக்கள் பத்தி எல்லாம் நல்லாவே தெரியும் இதுக்கான விடைகள் பற்றியும் நல்லாவே தெரியும் நண்பர்களே எனக்கு இன்னைக்கு என்ன சந்தோஷம்னா நாட்டோட நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாட்டோட தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கும் வேலையில் இந்த வினாக்கள் தொடர்பாக தீவிரமான முறையில் செயல்பாடுகள் நடந்திருக்கு நண்பர்களே மாறி வரும் சூழல்களுக்கு ஏத்த வகையில் ஒரு புதிய உலக அளவிலான ஒரு முறை ஒரு புதிய வடிவம் அமைப்புகளில் மாற்றம் ஒரு புதிய உலக தரத்திலான முறை உருவாக்கம் அடைஞ்சிருக்கு ஒரு புதிய உலக தரநிலையும் கூட தீர்மானிக்கப்பட்டு வருது இதை கருத்தில் கொண்டு பாரத நாட்டோட கல்வி முறை தானே தனக்கு மாற்றங்களை செய்வதுங்கிறது இதுவும் மிக மிக முக்கியமான விஷயம் பள்ளிக்கூட பாடத்திட்டத்தோட டென் பிளஸ் டூ முறையிலிருந்து விலகியதை தாண்டி இப்ப ஃபிளை பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் இந்த பாடத்திட்டத்துக்கு வடிவம் கொடுப்பது இந்த திசையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு அடி நாம நம்ம மாணவர்களை எல்லாம் உலக குடிமக்களாக ஆக்கவும் வேணும் அதே நேரம் என்னொன்னையும் கவனத்தில் வைக்கணும் அதாவது அவங்க உலக குடிமக்களாகவும் ஆகணும் இதோடு கூடவே அவங்க தங்களோட வேர்களோட இணைஞ்சும் இருக்கணும் வேர்களிலிருந்து உலகம் வரையும் மனிதன் தொடங்கி மனிதம் வரையும் கடந்த காலத்திலிருந்து நவீன காலம் வரையும் அனைத்து கூறுகளையும் ஒருங்கிணைச்சு இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கான வடிவம் முடிவு செய்யப்பட்டிருக்கு நண்பர்களே இந்த விஷயத்தில் எந்த ஒரு விவாதமும் இல்லை அதாவது குழந்தைங்க வீட்டில் பேசுகிற மொழியும் பள்ளியில் அவங்க பாடம் கத்துக்கிற மொழியும் போல இருக்கும்போது பிள்ளைங்களோட கற்றல் வேகம் ரொம்ப சிறப்பாகவே அமையுது இது ஒரு பெரிய காரணம் இதன் காரணமா எந்த அளவுக்கு முடியுமோ ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் பிள்ளைங்களோட அவங்களோட தாய்மொழியில் மட்டுமே படிப்பை சொல்லிக் கொடுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு இதன் காரணமா பிள்ளைங்களோட அவங்களோட அடித்தளம் அதிக பலப்படுவது உண்மை அவங்களோட மேற்படி படிப்புகள்லேயும் கூட அவங்களோட அடித்தளம் மேலும் பலமானதா ஆகும் நண்பர்களே இதுவரை இருக்கிற நம்ம கல்வி முறையில் இந்த முறையில் எதை பற்றி சிந்திப்பது நான் ரொம்ப பொறுப்புணர்வோடு பேசிக்கிட்டு இருக்கேன் எதை சிந்திப்பதுங்கிறதுக்கு மேலே தான் கவனம் இருந்துச்சு ஆனா இந்த கல்வி கொள்கையில எப்படி சிந்திப்பது இது மேல அழுத்தம் கொடுக்கப்பட இருக்கு இதை நான் ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு நாம இருக்கிற நிலையில இந்த நிலை எப்படிப்பட்டதுன்னா இங்க தகவல் மற்றும் உள்ளடக்கம் இவற்றுக்கு குறைவே இல்லை ஒரு வகையில் ஏராளமாகவே இருக்குன்னு சொல்லலாம் எல்லா வகையான தகவல்களும் உங்க மொபைல்லையே கிடைக்கிது இப்போ என்ன முக்கியம்னா இதில் எந்த தகவலை நாம் அடையணும் எதை படிக்கணும் இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு தான் தேசிய கல்வி கொள்கையில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதாவது படிப்புக்காக மிக நீண்ட பெரிய பாடத்திட்டம் இருக்கு ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு அவற்றோட தேவையை குறைக்கணும் இப்ப முயற்சி என்னன்னா பிள்ளைங்க கத்துக்கிறதுக்காக என்கொயரி பேஸ் டிஸ்கவரி பேஸ்ட் மேலும் டிஸ்கஷன் பேஸ்ட் அனலிசிஸ் பேஸ்ட் முறைகள் மீது அழுத்தம் அளிக்கப்பட்டிருக்கு இதன் காரணமா பிள்ளைங்க கிட்ட கற்றுக்கிற ஆர்வம் அதிகரிக்கும் அவங்க வகுப்புகளில் அவங்களோட பங்கெடுப்பும் கூட அதிகரிக்கும் நண்பர்களே ஒவ்வொரு மாணவனுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு ஆகணும் அதாவது அவங்க தங்களோட ஆர்வத்தை முன்னெடுத்து போக முடியணும் அவங்க தங்களோட வசதிகள் தேவைகளுக்கு ஏற்ற வகையில் ஏதோ ஒரு பட்ட படிப்பு இல்லை படிப்பை கடைபிடிக்க முடியணும் ஒருவேளை அவர் விரும்பினா அதை கைவிடவும் முடியணும் அடிக்கடி என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு படிப்பு படித்த பிறகு மாணவர் ஒரு வேலைக்கு போகும்போது அப்போ தான் அவர் உணர்கிறாரு அதாவது அவர் படித்தது வேலைக்கான தேவையை நிறைவேற்றலைங்கிற விஷயத்தையே பல மாணவர்கள் வேற வேற காரணங்களால் இடையிலேயே படிப்பை துறந்து வேலை பார்க்க வேண்டியிருக்கு இப்படிப்பட்ட அனைத்து மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டு பல நிலையிலான நுழைவு வெளியேற்ற விருப்ப தேர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப மாணவர்கள் மீண்டும் தங்களோட படிப்போடை இணைஞ்சிக்கலாம் தங்களோட வேலை தேவைகளுக்கு ஏற்ற வகையில் அதிக திறமையான முறையில் படிக்க முடியும் கத்துக்க முடியும் இதில் இன்னொரு கோணமும் உண்டு மாணவர்களுக்கு மேலும் ஒரு சுதந்திரமும் இருக்கு இப்போ அவங்க ஒரு படிப்பை இடையிலேயே நிறுத்திட்டு இன்னொரு படிப்பை தேர்ந்தெடுத்தாங்கன்னு வைங்க அப்படி கூட அவங்க செய்யலாம் இதுக்காக அவங்க முந்தைய படிப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை விலகி இடைவெளி எடுத்துக்கலாம் மேலும் அவங்க இன்னொரு படிப்பில் சேர்ந்துக்கலாம் உயர் கல்வியை ஓட்டத்திலிருந்து விடுவிக்க பல நிலை நுழைவு மற்றும் வெளியேற்றம் கிரெடிட்டின் பின்னணியில் இந்த நீண்ட தொலைநோக்கு சிந்தனையை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நாம முன்னெடுத்திருக்கோம் நாம எந்த காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா அங்க எந்த ஒரு நபரும் வாழ்க்கை முழுவதும் ஒரே வேலையில மட்டுமே நீடிச்சு இருக்கிறவா இருக்க மாட்டாரு மாற்றம் உறுதியானது முடிவு செஞ்சே பயணிங்க மேலும் இதன் பொருட்டு அவரு தொடர்ச்சியா மேல் திறனாக்கம் மற்றும் மேம்பட்ட திறனாக்கம் செய்துக்க வேண்டியிருக்கும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்வி கொள்கையில் இதிலையும் கூட நுணுக்கமான கவனம் செலுத்தப்பட்டிருக்கு நண்பர்களே எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சியிலையும் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குன்னு சொன்னா அது சமூகத்தோட அனைத்து மட்டங்களோட கண்ணியம் அதோட டிக்னிட்டி சமூகத்தோட எந்த ஒரு நபராகட்டும் என்ன வேலை வேணா செய்தாலும் யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது நாம் இங்கே சிந்திக்க வேண்டியது பாரதம் மாதிரியான கலாச்சார வளம் நிறைஞ்ச நிறைவாக இருந்த நாட்டில் இந்த தீமை எங்கிருந்து வந்துச்சு உயர்ந்தவன் தாழ்வன்கிற உணர்வு உடல் உழைப்பு கூலி தொழில் புரிந்தவங்களை கேவலமா பார்க்கறது இந்த மாதிரியான வக்கிர நோக்கு எப்படி நமக்குள்ள குடியேறிச்சு இதுக்கு பெரிய காரணம்னு சொன்னா நம்மோட கல்வி முறையால சமூகத்தோட இந்த நிலையில இருப்பவங்களோட ஒரு தொடர்புன்மையை ஏற்படுத்தி இருக்கு நீங்க கிராமங்களுக்கு போனா அங்க விவசாயிகள் தொழிலாளர்கள் உடல் உடைப்புல ஈடுபட்டவங்க வேலை செய்வதை பார்க்கும் போது அப்பத்தான தெரிஞ்சுக்க முடியும் அவங்களை அப்பத்தானே புரிஞ்சுக்க முடியும் அவங்க எத்தனை பெரிய பங்களிப்பு அழிச்சுட்டு இருக்காங்கன்னு சமூகத்தோட தேவைகளை நிறைவு செய்ய வேண்டி அவங்க தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு மதிப்பளிக்கிற நடத்தைய நம்ம தற்கால தலைமுறையும் எதிர்கால தலைமுறைகளும் கற்றுக்கிட்டே ஆக வேண்டி இருக்குது தேசிய கல்வி கொள்கையில் மாணவர்கள் கல்வி மற்றும் உழைப்பின் கண்ணியம் இது குறித்தும் கூட அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்குது நண்பர்களே இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பாரதத்திலிருந்து உலகு அனைத்துக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு பாரத நாட்டுக்கு இருக்கிற வல்லமை என்னன்னா நம்மால திறன் மற்றும் தொழில்நுட்பத்துக்கு இடையிலான இணக்கத்தை உலகம் முழுவதுக்கும் அளிக்க முடியும் நம்மோட இந்த பொறுப்பையும் கூட நம்மோட கல்வி கொள்கை கவனத்தில் கொள்ளுது தேசிய கல்வி கொள்கையில் என்னென்ன தீர்வுகளெலாம் அளிக்கப்பட்டிருக்கோ அதனால எதிர்காலத்திய தொழில்நுட்பம் தொடர்பா ஒரு கண்ணோட்டத்தை மேம்படுத்தும் உணர்வும் உண்டு இப்ப தொழில்நுட்பமானது மிக விரைவாகவும் மிக சிறப்பான வகையிலையும் மிக குறைவான ஒரு குறைவான செலவிலையும் சமூகத்தில் கடைப்படியில் எடுக்கிற மாணவனையும் எட்ட ஒரு பாகதைய வகுத்திருக்கு நாம் இதை மேலும் அதிக அளவில் பயன்படுத்திக்கிட்டாகணும் இந்த கல்வி கொள்கை வாயிலாக தொழில்நுட்பம் ஆதாரமான சிறப்பான உள்ளடக்கம் மற்றும் ஸ்கோர்ஸை மேம்படுத்த அதிக உதவிகரமாக இருக்கும் அடிப்படை கணினி அறிவு மீது அழுத்தம் கோடிங் மீதான குவி மையம் அல்லது ஆய்வுகள் மீது அதிக அழுத்தம் இவை வெறும் கல்வி முறை மட்டுமில்லை மாறா சமுதாயம் முழுவதன் அணுகுமுறையை மாற்றக்கூடிய சாதனங்களாக ஆக முடியும் வேர்ச்சுவல் லேப்வல் லேப் மாதிரியான கோட்பாடு பல லட்சக்கணக்கான நண்பர்களுக்கு சிறப்பான கல்வி கனவுகளை கொண்டு சேர்க்க இருக்கு முன்னால அவங்களால படிப்புகளை படிக்க கூட இயலாத நிலை இருந்துச்சு ஏன்னா அதுல பரிசோதனை கூட பரிசோதனைகள் அவசியமா இருந்துச்சு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கை நம்ம நாட்டில் ஆய்வுக்கும் கல்விக்கும் இடையேயான இடைவெளிக்கு முடிவு கட்டவும் முக்கியமான பங்களிப்பை அளிக்க இருக்குது நண்பர்களே நிறுவனங்கள்லையும் மேலும் கட்டமைப்புகள்லையும் இந்த சீர்திருத்தங்கள் பிரதிபலிக்கும் போது அப்பத்தான் தேசிய கல்வி கொள்கையை அதிக தாக்கமுடையதா மேலும் விரைவான கதியில் அமல் செய்ய முடியும் இன்னைக்கு காலத்தோட தேவை என்னன்னா புதுமைகள் படைத்தல் மற்றும் இணைவாக்கத்தோட விழுமியங்களை நாம சமூகத்தில் கட்டமைக்க விரும்பினோம்னு சொன்னா அவை முதல்ல நாட்டின் கல்வி நிறுவனங்கள்ல இருந்து தான் ஆகணும் இவற்றோட தலைமை தான் இருக்கு நாம கல்வி மற்றும் விசேஷமான உயர் அதிகார பங்களிப்புடைய சமுதாயமா நிறுவும் சக்தியை நாம ஆக்க விரும்பும் போது அப்ப இதன் பொருட்டு உயர் கல்வி நிறுவனங்களையும் கூட அதிகார பங்களிப்பு ஆக்குவது அவசியம் எனக்கு புரியுது இப்ப நாம நிறுவனங்களுக்கு அதிகார பங்களிப்பு அளிப்பதுன்னு பேசும்போது அது கூடவே வேற ஒரு சொல்லும் சேர்ந்தே வருது அந்த சொல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த சொல் என்ன ஆட்டோனமி தன்னாட்சி உங்களுக்கும் நல்லா தெரியும் இந்த தன்னாட்சி விஷயத்தில் நம்ம நாட்டில் இரு வகையான கருத்துக்கள் நாடு முழுவதிலையும் நிலவிக்கிட்டு இருக்கு ஒரு கருத்துப்படி எல்லாத்தையும் அரசு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு முழு வீச்சில் செயல்படணுங்கிறது இப்ப ரெண்டாவது கருத்து என்னன்னா அனைத்து நிறுவனங்களுக்கும் இயல்பாவே தன்னாட்சி கிடைச்சாகணும் மொத கருத்துப்படி அரசு சாரா நிறுவனங்கள் மீது அவநம்பிக்கை பிரதிபலிக்குது ஆனால் இரண்டாவது கருத்துப்படி தன்னாட்சியானது உரிமைங்கிற வகையிலையும் கூட பார்க்கப்படுது அணுகப்படுது நல்ல கல்வி அளிக்கும் பாதையானது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலிருந்து தான் ஏற்படுது ரெண்டு எண்ணங்களுக்கு இடையில தான் உருவாகுது எந்த அமைப்பு தரமான கல்வியை அளிக்கும் பொருட்டு அதிகமாக வேலை செய்யுதோ அதுக்கு அதிக தன்னிச்சி அளிப்புங்கிற வெகுமதி அளிக்கப்படணும் இதன் காரணம் தரத்துக்கு ஊக்கமும் அளிக்கப்படும் தவிர அனைவருக்கும் வளர்வதற்கான ஊக்கமும் கிடைக்கும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்வி கொள்கை வர்றதுக்கு முன்னால இப்ப சமீப ஆண்டுகளில் நீங்களுமே கூட பார்த்திருக்கலாம் எப்படி நம்மோட இந்த அரசு ஏராளமான ஏராளமான கல்வி நிறுவனங்களுக்கு தன்னாட்சி வழங்குற நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறத எனக்கு நம்பிக்கை இருக்குது தேசிய கல்விக் கொள்கையோட அமலாக்கம் நாளாவட்டத்தில் ஏற்படும் போது கல்வி நிறுவனங்களுக்கு தன்னாட்சி வழங்குவதுமே கூட மேலும் முடுக்கிவிடப்படும் நண்பர்களே

கல்வி முறையில மாற்றம் நாட்டுக்கு நல்ல மாணவர்கள் நல்ல தொழில் வல்லுநர்கள் மேலும் நல்ல குடிமக்களை அழிக்கும் மிக பெரிய ஊடகம் நீங்க எல்லாரும் தான் ஆசிரியர்களான நீங்கள் எல்லாரும் தான் பேராசிரியர்களும் தான் கல்வித்துறையோட தொடர்புடைய நீங்கள் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களால் தான் இதை செய்யவும் முடியும் ஆகையினால நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்வி கொள்கையில் ஆசிரியர்களோட கண்ணித்தையும் கருத்தில் எடுத்துக்கப்பட்டிருக்கு இதில் மேலும் ஒரு முனைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு நாட்டில் இருக்கிற திறமைகள் அவை நாட்டிலேயே தங்கியிருந்து அவை இனிவரவிருக்கும் தலைமுறைகள் வளர்ச்சியில் ஈடுபடணும் தேசிய கல்வி கொள்கையில் ஆசிரியர் பயிற்சி மீது அதிக அழுத்தம் அளிக்கப்பட்டிருக்கு அவங்க தங்களோட திறன்களை தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் இது மேல அதிக அழுத்தம் அளிக்கப்பட்டிருக்கு என் நம்பிக்கை ஒரு ஆசிரியர் கத்துக்கும் போது ஒரு நாடு தலைமை தாங்குது நண்பர்களே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டி நாம் அனைவரும் மன உறுதிப்பாட்டோடு இணைஞ்சு பணியாற்றுவது அவசியம் இதிலிருந்து கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் பள்ளி கல்வி வாரியங்கள் தனித்தனி மாநிலங்கள் வேறு வேறு தொடர்புடையோடு இணைஞ்சு உரையாடல் மற்றும் உடன்பாடு தொடர்பான நடவடிக்கைகள் தொடங்கப்பட இருக்கு நண்பர்களே நீங்க எல்லாரும் ஏன்னா உயர்கல்வியில் தலை சிறந்து விளங்குற நிறுவனங்களிலேயே நீங்க சிறப்பு நிலையில் இருக்கீங்க அப்போ உங்களோட பொறுப்பு அதிகமாயிருக்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா தேசிய கல்விக் கொள்கை தொடர்பா தொடர்ந்து வெபினார்களை நடத்தி வாங்க கலந்துரையாடல்களை நடத்துங்க கொள்கை அமலாக்கம் தொடர்பாக உத்திகளை உருவாக்குங்க உத்திகளை செயல்படுத்த வழிமுறைகளை ஏற்படுத்துங்க நீங்க வழிமுறைகளோட கெடுவையும் இணையுங்க அவற்றை அமல் செய்ய ஆதாரங்கள் மனிதவள ஆதாரங்கள் இவற்றை ஒருங்கிணைக்க திட்டங்களை தீட்டுங்க இந்த செயல்பாடுகள் எல்லாத்திலையும் புதிய கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் அதை மேற்கொள்ளணும் தேசிய கல்வி கொள்கை வெறும் ஒரு சுற்றறிக்கை மட்டும் இல்லை தேசிய கல்வி கொள்கை ஏதோ ஒரு சுற்றறிக்கையை தாக்கல் செய்யிறதாலேயோ அறிவிக்கை வடிவத்திலேயோ மட்டும் அமல் செய்ய முடியாது இதுக்காக மனச செலுத்தணும் நீங்க எல்லாரும் உறுதியான மன உறுதியை வெளிப்படுத்தியாகணும் நாட்டோட நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் படைக்க வேண்டி உங்களுக்காக நம் அனைவருக்காக செய்யப்பட வேண்டிய பெரிய வேள்வி இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கிற பெரிய சந்தர்ப்பம் நம்மோட இந்த முயற்சிகளால இந்த நூற்றாண்டு முழுவதற்கும் ஒரு திசை கிடைக்கப் போகுது இப்ப இதுல இந்த கௌரவம் நிறைஞ்ச அத்தியாயத்தோட இணைய நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் இதில் உங்க பங்களிப்பு ரொம்ப தேவையானது இந்த மாநாட்டை பார்க்கிற கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் அவசியமானது எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த மாநாட்டில் தேசிய கல்வி கொள்கையை திறம்பட அமலாக்கம் செய்வது தொடர்பா சிறப்பான ஆலோசனைகளும் சிறப்பான தீர்வுகளும் உறுதியாக காணப்படும் மேலும் குறிப்பு விஷயம் சொல்லணும் இந்த சந்தர்ப்பத்தில் பொது மேடையில் டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவர்களுக்கும் அவரோட குழுவினர் அத்தனை பேருக்கும் நான் ஏராளமான பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் பல பல நன்றிகளை உரித்தாக்குறேன் இது ஒன்று சின்ன வேலை இல்லைங்க மிகப்பெரிய பணி பலரோட ஆலோசனைகள் கிடைச்சது ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு முற்றுப்புள்ளியோ கால் புள்ளியோ இங்க இடம் என்ன வகம் தெரியாது அந்த வகையில டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவர்களும் அவர் குழுவினரும் ரொம்ப நுணுக்கமா செஞ்சிருக்காங்க ஒரு இதனால தான் முழுமையான வகையில சர்ச்சைகளை இல்லாத வகையில நம்பிக்கை உணர்வு நிறைஞ்ச கனவுகளை நனவாக்க கூடிய வகையில உறுதிப்பாட்டுக்கு உறுதி அளிக்க வகையில கடமையே கண்ணாயினார் என்ற முனைப்போட இந்த புதிய கல்வி கொள்கை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம நாட்டோட வருங்கால சந்ததிகளோட பிரகாசமான எதிர்காலத்துக்காக தற்கால தலைமுறையோட திறமைகளை மேம்படுத்த இந்த புதிய கல்விக் கொள்கை கை கொடுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை கல்வி உலகத்தை சேர்ந்த பெரியோர் உங்க எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் நல்வாழ்த்துக்களை காணிக்கையாக்குறேன் பல பல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்